நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தர்மபுரி மாவட்டம் பிடமநேரி கோவிந்ததாஸ் தெருவை சேர்ந்தவர் தான் ராஜ்குமார். மருந்து கம்பெனியில் விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றி வந்தார். பின்னர் அதே பகுதியில் சிறிய மளிகை கடை ஒன்று வைத்து நடத்தியும் வந்தார். இவரது மனைவிதான் திவ்யா, வயது 32. இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளன. கணவன் மனைவி இடையே நீண்ட நாட்களாக குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்றிரவு கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் ராஜ்குமார் தனது மனைவியான திவ்யாவை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தனது பாட்டிக்கு ஃபோன் செய்து குழந்தைகளை பார்த்து கொள்ளவும் என்று கூறிவிட்டு வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தர்மபுரி நகர ஆய்வாளரான சரவணன் வழக்கு பதிவு செய்து சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தார். இந்த சம்பவத்திற்கு காரணம் என்னவென்று காவல்துறையினர் வீட்டில் சோதனை செய்தபோது ராஜ்குமார் எழுதிய கடிதம் ஒன்று கிடைத்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த கடிதத்தில் ராஜ்குமார் எழுதியிருப்பது என்னவென்றால், தான் மனைவி மீது அதிகம் பாசம் வைத்திருந்தேன், அவர் வேறு ஒருவருடன் தவறாக பழகி வந்தார், அந்த தவறான பழக்கத்தை கைவிடும்படி கெஞ்சியும் அவர் கேட்காததால் கொலை செய்தேன், இதற்கு காரணமானவரை சும்மா விட வேண்டாம் என காவல்துறைக்கு எழுதியுள்ளார். மேலும் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள். மனைவியை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு கணவனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது தர்மபுரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.